என்னோட மேக்கப் டீம், என்னோட ஸ்டாஃப் டீமுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மேக்கப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு லுக் டெஸ்ட் ஒன்று பண்ணோம், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேஸ், அதுலேயே லுக்கை கிராக் பண்ணிட்டோம், கிடச்சிருச்சு. ஆனால் அதுக்கான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கிடைக்கிறது எனக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க புருவம் ஆகட்டும், இப்போ என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்கோ அந்த ஃபேஸ்லேயே ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய வெர்ஷனாக இருப்பாங்க அவங்க ஃபேஸ். ஸோ அதை மாதிரி நான் பண்ணோன்னா என்ன பண்ணணும், கண் எழுதுறதுலேருந்து, கண் வரைகிறதுலேருந்து, அந்த உதடு வரைகிறதுலேருந்து, ஐப்ரோஸாக இருக்கட்டும், புருவம் வரைகிறதுக்கு காலையில் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், டெய்லி மேக்கப்புக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஸோ இதெல்லாம் தாண்டி மேக்கப், ஹேர், அதுக்கும் இவங்க ப்ரொடியூசராகட்டும் டைரக்டராகட்டும் எல்லாருமே ஒரு 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 டீம் ஒர்க்காக இருந்தது. இது நான் மட்டும் தனியாக பண்ணதில்லை, எல்லோரும் சேர்ந்து பண்ணது. அதுக்கப்புறமா ஒரு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு நாங்கள் ஒரு 10-15 நாள் வேலை செஞ்சுருப்போம். அதில் ப்ராஸ்தட்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறது அந்த கொஞ்சம் குண்டா காட்டுறதுக்காக பண்ணது. அது இடையில வந்து ஆர்டிகல்ஸ்லாம் வந்தது, நான் வந்து இதுக்காக குண்டானேன்ட்டு எதுவும் ஆகலை. இன்ஃபேக்ட் கொஞ்சம் குறைச்சேன் நான், ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் யங்காக காட்டணுங்கிறதுக்காக. ஸோ இந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ணும்போது டெய்லி காலையில் ஒரு 4 மணி நேரம் ஆகும் மேக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, 4 மணி நேரம் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு வந்து வாயை அப்படி அசைக்கக்கூட முடியாது, லைட்டாக தான் வாயை அசைக்க முடியும், சாப்பாடு கிடைக்காது, ஒரு லிக்விட் ஃபுட் தான் சாப்பிட்டுட்ருப்போம் முடிக்கிற வரைக்கும். ஆக்சுவலாக ப்ராஸ்தட்டிக்ஸ் முடிஞ்சு ஒரு ஒரு பண்ணி முடிச்சு ஒரு 2-3 மணி நேரம் மேக்ஸிமம் ஃபேஸில் இருக்கலாம். பட் நாங்கள் படம் முடிக்கணும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே பார்க்கணும், அதெல்லாம் டயத்துக்கு முடிக்கணுங்கிற அந்த ஒரு காரணங்கள்னால ஒரு 7-8 hours ஷூட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சில இடையில அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அந்த ஷார்ட்டுக்குன்னு வரும்போது அவங்கள பற்றி நான் அந்த சீனை நாகி சொல்லும்போது நம்ம எல்லாமே மறந்துடுவோம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு ஒரு பயோபிக் அப்படின்னா, இது வந்து இது வரைக்கும் வந்து பயோபிக்ஸ் மாதிரி இருக்குது. அது கண்டிப்பாக, இது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். எனக்கு இதில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த விஷயங்கிறது, நம்ம எல்லாருமே அவங்கள வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருப்போம், ஆனால் அவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருந்தாங்க அதுதான் 80% கதை படத்தில் இருக்க போகுது. ஸோ அதை சொல்லித்தரத்துக்கு யாரும் இல்லை. அதை சொல்லித்தந்தது விஜயா சாமுண்டேஸ்வரிம்மா, அவங்க பொண்ணு. ஸோ அவங்க கூட நிறைய விஷயங்கள் பேசினேன். பேசும்போது அவங்க அவங்க அவங்கள பற்றி சொல்கிற விஷயங்கள் கேட்கும்போது அவங்களோட கேரக்டர் மேனரிசம்ஸ் இதெல்லாம் மைண்டில் வரும். அப்படியே நம்மளே ஒன்று நானே உருவாக்குனது தான் அந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கேரக்டர். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக டாப் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.